அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஒரு நபி மொழி. தொழுகையாளிக்கு குறுக்கே செல்லுதல் கூடாது. ஹதரத் அபு ஜுஹைமில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தொழுகையாளிகளுக்கு முன்னால் நடந்து செல்பவர் அவருக்கு என்ன தண்டனை என்பதை அறிந்தால் அவ்வாறு நடந்து செல்வதை விட அவர் 40 காலம் அங்கு நிற்பது அவருக்கு மிகச்சிறந்ததாகும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த நபிமொழியை எடுத்துரைத்ததற்கு பின்பாக, 40 என்பது 40 நாட்களா, 40 மாதங்களா, 40 வருடங்களா, இதிலே எவற்றை நாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை இந்த ஹதீதிற்கு விளக்கமாக சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழியிலே 40 என்பது வருடமாக இருக்கலாம், அல்லது மாதங்களாக இருக்கலாம், அல்லது நாட்களாக இருக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவு எடுத்துரைக்கப்படவில்லை. எனவே இப்படி தொழுகின்றவருக்கு இடையிலே நடந்து செல்லாமல் இருப்பது சிறந்தது என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த நபிமொழி புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களில் ஒருவர் மக்களை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ளும் முறையில் ஏதாவது ஒரு பொருளை முன்னால் வைத்துக் கொண்டு தொழுவாரானால், பின்னர் உங்களில் ஒருவர் அந்த தொழுகின்ற ஒருவரை கடந்து செல்ல நாடினால் அவரின் நெஞ்சில் கை வைத்து தடுக்க வேண்டும். அவர் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரை கடுமையாக தடுத்து தடுக்க வேண்டும். நிச்சயமாக அவர் ஷைத்தானாவார் என்ற நபிமொழியும் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அதாவது, தொழுகின்ற ஒருவர் தனக்கு முன்பாக ஒரு மறைப்பை வைத்து, அல்லது உயரமான ஒரு பொருளை வைத்து, அல்லது சுவர் போன்ற மறைப்புக்கு இடையிலே தொழுது கொண்டிருக்கின்ற போது அந்த குறுகிய இடைவெளியிலே மற்றொருவர் குறுக்கே செல்லுதல் கூடாது என்பதை இந்த நபிமொழி மிக தெளிவாக சொல்லுகின்றது. தொழுகின்ற நபர் தனக்கு முன்பாக ஒரு மறைப்பையோ, ஒரு சுவர் போன்ற ஒன்றையோ, அல்லது குச்சி போன்ற ஒன்றையோ ஏற்படுத்தி கொண்டு தொழ வேண்டும் என்ற நபிமொழியை, என்ற நபி வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்து விட்டு, இப்படி ஒரு மறைப்புக்கு இடையிலே தொழுகின்ற ஒருவருக்கு அந்த தொழுகின்ற வேளையிலே ஒருவர் குறுக்கே செல்ல முற்படுகின்ற போது அவரை தடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதையும் மீறி அவர் செல்லுவதற்கு முற்படுகின்ற போது சற்று கடினமாக தடுக்க முற்பட வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடினமாகவே இந்த நபிமொழியின் வாயிலாக எடுத்துரைக்கின்றார்கள். ஆக, தொழுகையாளி தனக்கு முன்பாக ஒரு உயரமான ஒன்றை மறைப்பாக சுத்ராவாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும், அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே அதையும் மீறி அந்த தொழுகையாளிக்கு குறுக்கே ஒருவர் செல்ல முற்படுகின்றார் என்று சொன்னால் அவரை தடுப்பது இவருக்கு கடமை என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்திவிட்டு, தொழுகின்ற நபருக்கு குறுக்கே செல்வது ஒரு குற்றமான செயல் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் வாயிலாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். எல்லாம் அல்ல, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தொழுகையிலே ஒரு பேணுதலை கடைபிடித்து தொழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கி அருள்புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபிமொழி என்ற அந்த நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.